அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மிக கனமழை பெய்யும் என்று இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD கணித்துள்ளது. கடந்த 24 ஹவர்ஸில் 24 மணி நேரத்தில் காலை 7:30 மணி நிலவரப்படி பல மாவட்டங்களில் இதுவரை மழை வந்து பதிவாகவில்லை. சராசரியாக சென்னையில் வந்து 3.60 சென்டிமீட்டர்ஸும் தென் சென்னையில் சராசரியாக 5.5 சென்டிமீட்டர்ஸும் பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக 7.35 சென்டிமீட்டர்ஸ் மழையும் பெய்திருக்கிறது. அதேபோல் செங்கல்பட்டில் 1.06 சென்டிமீட்டர்ஸ் மழையும், திருவள்ளூரில் 0.6 சென்டிமீட்டர்ஸும், காஞ்சிபுரத்தில் 0.5 சென்டிமீட்டர்ஸும் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று GCC-யில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1,494 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழையை விட இப்போ வந்து 21% இதை அதிகமாக்கியிருக்கின்றோம். அதேபோல் ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை மொபைலைஸ் செய்திருக்கின்றோம். GCC சார்பில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 இருந்தது, அதையும் உயர்த்தியிருக்கின்றோம். நிவாரண மையங்கள் 120 உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டுருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதற்காக தான் அது மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணி தேங்கவில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், GCC டீம், அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம். மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அந்த 3 கெனால் பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ளோட் போட்டு டீப்பாக வந்து எங்கேயும் கன்ஃபிளியன்ஸ் பாயிண்ட் டிஸ்போசல் பாயிண்ட்ஸில் தேவையான சகடு மண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதில் பெருமளவு வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இப்போ ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒர்க்கு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும். முடிச்சிடும் சார். இப்போ நம்ம மற்ற தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்கோம். இப்போ மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 2 நாள் திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது எதுக்கு போயிட்டுருக்கேன், இந்த எழிலகம் அந்த சென்டருக்கு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இப்போதைக்கு இப்போதைக்கு சென்னை மட்டும்தான், சென்னை, காஞ்சிபுரம், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் வரல. பெருசாக ஒன்றும் வரலைங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது. பெரிய அளவில் வந்து கால்ஸ் தண்ணி அப்புறப்படுத்தி இந்த மழைநீர் சேகரிப்பும் பணி எந்த அளவுக்கு இருக்கு?
ஆக்சுவலாக கடந்த இப்போ 13 டிஎம்சி வந்து நமக்கு மொத்த கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ் சேர்த்து அதில் இப்போது 6 டிஎம்சி தண்ணி இப்போது அவ்வளோ இருக்குது. இதே டைமில் கடந்த ஆண்டு இதே டைமில் 9.3 டிஎம்சி இருக்குது. ஸோ இன்னும் மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்குது. ஸோ இன்னும் வர காலத்தில் இன்னும் கேட்ச்மெண்ட்ல மழை பெஞ்சால் தான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் ஃபில் ஆகும் போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும். எல்லா மழைநீர் சேகரிப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணாக இப்போ கட்டில் போகும். இப்போ நம்ம சேகரிக்கிறது எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அறிவுறுத்திருக்கோம். பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம் எல்லாமே கண்டிப்பாக. திரும்ப ஒரு எல்லா ஏரியாவிலும் தான் இந்த ஏரி நீர் லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா நிறைய கிணறுகள் எல்லாம் தூர்வாரி இங்கே சென்னை மாநகராட்சியில் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக பவர் கட்டு செக் பண்ணுவாங்க.